கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இம்மட்டும் நாளை நடத்தி வந்த பாதைகளுக்காக கர்த்தருக்கே மகிமை உண்டாக்கட்டும். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல காத்த கர்த்தருக்கு கோடா கோடி நன்றிகளை எடுத்து இந்த நாளிலும் உங்களை திரும்பவும் சந்திக்க அவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் ஒரு வர்ஷிப் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கும்படி அருமையான தம்பிகளும் பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, அவர்களை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தும்படி அவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த வர்ஷிப்பில் நீங்களும் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ப்ரைஸ் லார்ட். இந்த மீட்டிங்லேயும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கும் சில பாடலில் பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் உற்சாகமாக இருங்க. நம்ம சில பாடலில் பாடுவோம். முதலாவது கூட தெரிஞ்ச பாடத்தான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டில் பாடுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை வரும் பர்வதம் நிறாயின் கண்களை. மலைகள் பெயர்ந்தாங்கன்றீடினும், நீலை மாறி புவியாகன்றீடினும், மலைகள் பெயர்ந்தாங்கன்றீடினும், நீலை மாறி புவியாகன்றீடினும், மாறிடுமோ அவர் கிருபா என்னாலும் மாறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபா என்னாலும் மாறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களேறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை, என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வல பக்கத்தின் நீழல் அவரே, வாழுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நீழல் அவரே, வாழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகல் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே. சூரியன் பகல் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. ஆமென். நம்ம கண்கள் எப்பவுமே அவரை நோக்கி கொண்டே இருக்கணும். அதுதான்
வர பிரியப்படுற காரியமாக இருக்கார். ஒருவேளை நம்ம கண்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடித்த காரியத்து மேலே தான் இருக்கும். சில பேருக்கு செல்ஃபோன் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு டிவி பிடிச்சிருக்கும், சில பேருக்கு குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும், சில பேருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு காரியம் பிடிச்சிருக்கும். அது மேலே தான் நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருப்போம். பட் ஆனால் நம்ம அவர் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது தான் கண் மேலே மேலே கட்டின வீடு தான் எப்பவுமே ரொம்ப திடமாக இருக்கும். ஒருவேளை நம்ம அவர் மேலே ஃபோக்கஸாக இருக்கும் போது தான், நம்ம அவர் மேலே நம்மளோட கவனத்தை வைக்கும் போது தான் நம்ம காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒருவேளை நம்ம மற்ற காரியங்கள் மேலே நோக்கமாக இருக்காமல் மற்ற காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் அவரை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் ஃபோக்கஸாக வைப்போம். தொடர்ந்து சில பாடலில் நம்ம பாடுவோம். எல்லாருக்கும் இது ஒரு தெரிஞ்ச பாட்டு தான், அழகான கண்கள் என்னை கண்டதால். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமே இல்லாத நம்மள, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேருக்கு அவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருந்திருக்காரு? ஒருவேளை என் வாழ்க்கையில் நடக்கும் போது அவர் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் நல்லவராக இருந்திருக்காரு. ஒருவேளை எத்தனையோ மனிதர்களை நம்பியிருக்கோம், எத்தனையோ பேரை நம்பணும், ஆனால் எல்லோரும் கைவிட்ட சூழ்நிலையும் அவர் மாத்திரம்தான் உண்மை உள்ளவராக, அவர் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் நல்லவராக இருந்தார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்க்கும்போது எல்லார் வாழ்க்கையிலும் சரி, அவர் மாத்திரம்தான் நம்ம நல்லவராக இருந்திருக்காரு. அந்த அந்த பாடல் சொல்லு. நல்லவரே என்னை சுவையே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என்னை சுவையே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே,
புகாரும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உன்னின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உன்னின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்ன நீர் அறிவீ, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. என் மன ஆழம் என்ன நீர் அறிவீ, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. ஊழிய பாதைதாரருடன் வருவே, பாதைதலுடன் வருவே. சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே. துதி உமக்கே, கன உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கன உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. தூயரே தூயரே, சர்வவல்லவ நீரே. தூயரே தூயரே, சர்வவல்லவ நீரே. துதியுமக்கே துதியுமக்கே, ஹோ நீரே தூயரே. சர்வவல்லவ நீரே, துதி உமக்கே துதி உமக்கே. ஆமே. எல்லா துதிக்கும் எல்லா கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பார்த்துருக்கிறார் ஒருவர் மாத்திரம்தான். ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நம்ம துதியாக வச்சுருக்கலாம், நம்மளுக்கு நிறைய காரியங்கள் பெருசாக தெரியலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒருத்தர் ஒரையோ எல்லா துதி கணத்துக்கும் பார்த்துருக்கிறார் ஒருவர் மாத்திரம்தான். அவர் எப்போவுமே சார்ந்திருக்கும் போது எல்லா காரியங்களும் அவர் பார்த்துப்பார். இசப்பா, நல்ல நேரத்தை கொடுத்தீங்கன்னா நன்றி இசப்பா. எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக நன்றி இசப்பா. எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி இசப்பா. கூட இருங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. யேசுமல் ஜெபிக்கு என் பிதாவே, ஆமேன். நல்ல ஒரு வர்ஷிப்பை நாம் பார்த்தோம். இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹாலலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனை நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவராகவே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய வலிமையான கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட பேசும்படி உமை வருந்தி அழைக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றின கர்த்தர் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட வேத வசனங்களினாலே பேசி ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நீர் வெளிப்படும்படியாக இப்படிய மகிமையின் காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு இருக்களோட கண்ணீர் மாறும்படி கிருப செய்யுங்கப்பா. வேதனைகள் போராட்டங்களை நீக்கி போடுங்கப்பா. சூழ்நிலைகள் மத்தியில் கத்திரதாமே எங்கள் தேசத்தை காத்தருளை ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டின் மேல் மனம் இறங்கும்படி ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கிருபைக்குள்ளே வச்சுக்கோங்கப்பா. பரிசுத்த தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்து நடக்க வேண்டிய வழிகளில் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவர் மேலும் உடைய வலது கரத்தை வைத்து ஆசீர்வதியும்.
ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரிசுத்தாவியானுடைய அசைவாடுதலை நாங்கள் காணும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இப்பொழுதே கர்த்தாவே ஹாலலூயா, எல்லா போராட்டங்கள் நீங்கி போகிறபடியால் நன்றி. உடைய பிரசன்னத்தினாலே அந்தகாரத்தின் கிரியைகள் எரித்து போடப்படுகிறபடியால் நன்றி. தேவ வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகிறவருக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், சத்துவத்தால் இடை கட்டுகிறபடியால் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நீர் மாத்திரம் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு விளக்கேற்றும் ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நம்முடைய விளக்கை ஏற்றுகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 18 சங்கீதம் 28 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். தாவீதனுடைய அறிக்கை இது. விளக்கேற்றுறதுனா என்னது? சாயங்காலம் 6 லைட் போடும்போது நம்ம தேவனை அறியாதப்ப இப்படி இப்படி போட்டுக்கோம். என்னன்னா அது அப்படியே விளக்கேற்றினோடனே ஏதோ சாமியெல்லாம் உள்ள வருதுன்னு நினச்சப்போம். இல்லை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விளக்கேற்றுகிற ஒரு அனுபவம் வித்தியாசமானது. இந்த மின்சார லைட்லாம் கரண்ட் இல்லைன்னா எரியாது. 6 எந்த லைட்டை போடுறது? எல்லாம் தண்ணியை சூழ்ந்து இருக்கும்போது யார் வீட்லேயும் கரண்ட் இல்லை. லைட் இல்லாமல் எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க? 6 எந்த கடவுள் வரும்? அப்படின்னா வராதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியா இல்லை, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். விளக்கை ஏற்றுகிறது அப்படிங்கிற அனுபவம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காண்பிக்கிறார். இருதயம் இருளடைந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் கழுத நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் என்ன செய்து விட்டது? இருளடைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இருளடைஞ்சிருச்சு. காரணம் என்ன? தேவனை அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? உணர்வில்லாமல் போனார்கள். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்போல்லாம் தேவனை துதிக்கலையோ ஸ்தோத்தரிக்கலையோ உணர்வு இல்லாமல் போயிடும். உணர்வு இல்லாமல் போயிட்டால் இருள் வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக இருள் வந்துடும், கரண்ட்டு போயிடும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கரண்ட்டு போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் வெளிச்சம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் யார்கிட்ட போவேன்ட்டு சொல்லி அழுகிற ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ என்ன செய்யணும்? தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர். தாவீதனுடைய அறிக்கை அதுதான். நம்ம விளக்கை தேவன் என்ன செய்கிறார்? ஏற்றி வைக்கும்படி விரும்புகிறார். 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவின பரிசுத்தர், 7 விதமான சபைகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் சபைகளிலும் இன்றைக்கு என்ன செய்கிறார்? இந்த விளக்கை ஏற்றும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபையில் மாத்திரம் ஏன் 7 தண்டுகள் உள்ள குத்து விளக்கு அப்படின்னா, அதில் பார்க்கிறோம் 7 என்றால் பூரணமாக்கப்பட்ட வெளிச்சம். வெளிச்சத்திலே பூரணமாக்கப்பட்ட வெளிச்சம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நாம் பார்க்கும்போது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆதாமின் நாட்களுக்கு பிற்பாடு தேவனை தொழுது கொள்ள வேண்டிய காரியம் ஏற்பட்டது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆதாம் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவரோட பேசினார், உலாவினார். அதுக்கு பிற்பாடு தேவன் அவர்களோடு பூமியில் வந்தும் பேசினார், அவர்களோடு இடைப்பட்டார். ஆனால் ஏனோசின் நாட்களிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அது வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. தேவனோடு பேசினார்கள், உள்ளாவினார்கள். அவங்க எதையும் கேட்க வேண்டியதில்லை, ஜபம் பண்ண வேண்டியதில்லை, தேவன் எல்லாத்தையும் கொடுத்தார். ஏனோசின் நாட்கள் வந்தபோது தான் தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை ஏற்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனோசுடைய நாட்களுக்கு பிற்பாடு சிலர் விக்கிரகங்களை தொழுது கொண்டார்கள், சிலர் ஜீவனுடைய தேவனை தொழுது கொண்டார்கள். ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருச்சு. காரணம் என்ன? உணர்வில்லாமல் இருளடைந்த இருதயங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவரீரின் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்படி தேவனை தெரியாத, தேவனை அறியாத, எங்கே போகணும், எதை செய்யணும், எப்படி நடக்கணுன்ற ஒரு தெளிவில்லாத ஆத்மாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படிதான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? வெளிச்சத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். தேவனை அறியாத ஜனங்கள் என்ன பண்ணாங்க, என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா,
தங்களுக்காக தெய்வங்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள். தங்களுக்கான தெய்வங்களை தேட ஆரம்பித்தார்கள். நம்மளை தேடி வர தேவன் இருக்கிறார், அது தெரியாமல் என்ன பண்ணாங்க, என்ன செய்தார்கள், நல்ல கட்டைகளை எடுத்து அடுப்பெரித்து இறைச்சியை சுட்டு சமைத்து மீதி இருக்கிற கட்டையை எடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு சிலை செய்து அதுக்கு முன்னாடி விழுந்து ஆஹா நான் அனலானேன். எதில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நெருப்பில் இருக்குமா அக்னியில் இருக்குமா தெய்வம், கட்டையில் இருக்குமா கல்லில் இருக்குமான்னு தேட ஆரம்பித்ததுனாலே தான் என்ன செய்தார்கள், மெய் தேவனை தரிசிக்க முடியாமல் விலகி போக ஆரம்பித்தார்கள். காரணம் என்ன, வெளிச்சம் போயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தேவன் என்ன செய்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே தேவன் என்ன செய்ய போகிறார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விளக்கு ஏற்றுகிறார், சபையிலே நம்முடைய விளக்கு ஏற்றுகிறார், அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய விளக்கை ஏற்றுப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விளக்கு தான் என்ன செய்யும், பிரகாசித்த அநேகரை கொண்டு வரும். வழி தெரியலன்னா நாம தான் அவங்களுக்கு வழி காட்டணும். காரணம் என்ன, நம்ம தான் விளக்கு. இப்போ விளக்காய் மாற நான் என்ன செய்யணும், அதை முதல்ல தெரிஞ்சால் தானே மற்றவங்களுக்கு நான் வெளிச்சம் கொடுக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கும்போது நீதிமொழிகள் 6:23 சாலமோன் சொல்லும்போது சொல்லுகிறார், வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. வேதம் வெளிச்சம் கொடுக்கும், ஆனால் எது தான் விளக்கு, விளக்கு எப்போ தான் எரியும், கட்டளைப்படி நடந்தால் தான் எரியும். வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தான், நமக்கு தான் சொந்தம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 28:1 வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா, என் ஜனங்களுக்கு நான் மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்ன தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவ ஜனத்துக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார், விரும்புகிறார். வேதம் வெளிச்சம் தான், இப்போ வெளிச்சம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் விளக்கே இல்லை. காரணம் என்ன, கட்டளைப்படி நடக்கிற அனுபவம் இல்லை. கட்டளைப்படி நடந்தால் தான் விளக்கேறியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் ஆசாரியர்கள் தேவனிடத்தில் போய் என்ன செய்வார்களாம், இதை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்குறதுக்காக ஏபோத்தை தேவன் என்ன செய்தார், உண்டு பண்ண சொன்னார். ஏபோத்திலே 12 கற்கள், அது மாத்திரமல்ல முக்கியமாக ஊரீம் தும்மீம் என்கிற 2 கற்கள், ஒன்று ப்ளூ கலராக இருக்குமா ஒன்று சிகப்பு கலராக இருக்குமா, இந்த 2 கற்கள் பதிக்கப்பட்டு ஏபோத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், வைத்திருந்தார்கள். ஒரு யுத்தம் வந்துருச்சு, யுத்தத்துக்கு போகலாமா வேணாமாண்டவரே, தேவனிடத்தில் கேட்டால் அந்த லைட்டில் என்ன செய்யும், ஒரு லைட் ஒளிரும் போது அந்த ஊரீம் தும்மீம் ஒளிர்ந்து வழியை காட்டுமா, சிவப்பு எரிந்தால் போகாதே ப்ளூ எரிந்தால் போகலாம் என்று சொல்லி அவர்களுக்கு வழி தெரியும். அவர்களோடு அந்த ஊரீம் தும்மீம் பேசியிருக்கிறதாம், அந்த ஏபோத்து அவர்களோடு பேசினது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்காக தாவீதே தேவன் எங்கெங்கேயோ போய் யார் யாருக்கும் வேண்டாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய வைத்து இந்த ஊரீம் தும்மீமை அவர் பெற்றுக்கொண்டார், ஏபோத்தையை தரித்து கொண்டார், திரும்ப கிடச்சிருச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க பகைவர்கள். ஆனால் திரும்ப தாவீது கையில் கிடைக்கிறதுக்கு தேவன் அவரை வேறு இடங்களுக்கு நடத்தி போனார் என்று சரித்திரம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்மக்கிட்ட கையிலேயே கொடுத்துட்டார் ஊரீம் தும்மீம், நம்மக்கிட்டேயும் ப்ளூ லைட் இருக்குது, ரெட் லைட் இருக்குது. நம்மளும் கேட்கலாம், தேவனே எப்படி ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய முடியுமா, உமக்கு சித்தமா, நீர் விரும்புகிறதா, உம்முடைய பாதை தானா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கறதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கையில் 2 ஊரீம் தும்மீம் இருக்குது, ஏபோத்து இருக்கிறது, அதுக்கு பேர் தான் வேதம். இந்த வேதமே என்னவாக இருக்கிறது, விளக்காக இருக்கிறது. தேவன் பேசுவார், செய்யாதேன்னு சொல்வார், தெளிவாக பேசுவார். வேதத்தை நேசித்து வாசிக்கிறவர்களுக்கு, அபிஷேகத்தோடு வாசிக்கிறவர்களுக்கு வேதம் முகமுகமாய் பேசும், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசும். இந்த வேதம் செய்யாதே என்று சொல்லி கொடுக்குற அருமையான ஒரு வேதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதில் இருக்க வசனங்கள் ஒளிரும். தேவ சித்தமானால் நம்மை அறியாமல் நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக்கி தேவ வசனத்தினாலே ஆவியானவர் நம்மோடு தெளிவாய் பேசுவார். வேண்டான்னு சொன்னால் அதையும் தேவன் திட்டமாய் போதிப்பார்.
நம்ம என்ன செய்யணும், இந்த ஊரியும் தும்மியும் நம்மக்கிட்ட இருக்கா செக் பண்ணிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த விளக்கு அநேகருக்கு பலன் கொடுக்கும்படி நம்முடைய வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யணும், இன்னும் நல்லா தூண்டி விடணும். அநேகர் மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் தூண்டி கரியெல்லாம் எடுத்து விட்டுட்டு, வேண்டாத குப்பையெல்லாம் எடுத்து விட்டுட்டு என்ன செய்யணும், நம்ம இன்னும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவக்கரத்தில் நாம் அர்ப்பணிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன், எல்லாவற்றையும் குப்பையாக நஷ்டமாக எண்ணுகிறேன். எனக்கு ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவின் வாசனைக்காக, வேத சத்தியத்தின்படி நடக்கிற வாழ்க்கைக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்தேன், குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். காரணம், என்கிட்ட ஒரு லைட் இருக்கு, அந்த லைட் எரியணும். கர்த்தர் அதை குறித்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக கூட சொன்னார். நம்ம கையில் அநேகர் ஒலிம்பிக் விளையாடுறாங்க, அவங்க கையில் இருக்க லைட் இல்லை, நம்ம கையில் ஒரு ஒலிம்பிக் கிளாம்ப் கொடுத்துருக்காரு, அதுதான் இந்த வேதம். இதை பிடிச்சிட்டு ஓடினீங்கன்னா உலகத்தில் நடக்கிற எல்லா போட்டியிலையும், எல்லா பொறாமைகள் மத்தியிலும், எல்லாவித சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மை உயர்த்துகிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தோடு ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தின்படி நடந்து குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்து தேவனோட கரத்தில் இருந்து நம்மை எப்போதும் காத்துக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வசனங்களின்படி தேவன் நம்மோடு பேசுவார். ஊரியம் தும்மை மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக பேசுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கிருபையாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனையும் கொடான் குடி சோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஹலலுயா, கர்த்தாவே விளக்கை குறித்து ஆண்டவரே ஹலலுயா, விளக்கேற்றும் ஆண்டவரை குறித்து ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே இந்த பிரசங்கத்தின் மூலம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் விளக்குகளை ஏற்றப்படட்டும். ஆண்டவரே இதோ கர்த்தாவே ஜோதிகள் ஆண்டவரே பிரகாசிப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே இதோ கர்த்தாவே தாவீது சொன்னது போல, கர்த்தாவே நன்றி ஆண்ட தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர் என்று சொன்னது போல, கர்த்தாவே என்னுடைய இருதயத்தின் விளக்கை ஏற்றி ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய பிரகாசம் எங்களுக்குள் எப்பொழுதும் காணப்பட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இரத்த கோட்டைகள் மறைத்து கொள்வீராக. இதோ கர்த்தாவே இந்த விளக்கை ஆண்டவரே நீர் ஏற்றுகிற தேவனாக இருக்கிறபடியாலும் உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை மாத்திரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே, ரத்த வெயிலடைத்து பாதுகாப்பீராக. நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே கட்டளையே விளக்கு என்று சொன்னீர், அந்த விளக்கை நாங்கள் காத்துக்கொண்டு உமக்கென்று ஜீவிக்க, உமக்கென்று வாழ, உமக்கென்று அர்ப்பணிக்க உடைய கரத்துழப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமை நாமத்தில் ஜெபத்தாழ்வு ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.